ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷன் த்ரில்லர் டார்க் ஃபேண்டசி ஹாரர் சீக்வன்ஸோட அமைஞ்ச பீச் பாய் ரிவர்சைட் சீசன் 1 எபிசோட் 1 த பிரின்சஸ் அண்ட் ஹேர்ஃபோர்ட். இதே மாதிரி புது புது அனிமி சீரீஸை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒருத்தி வந்து ஒரு இடத்துல நின்னு பாத்துட்டு இருக்க நேரத்துல ஒரு ராபிட் மாதிரி ஒரு கிரியேச்சர் வந்து ஒரு இடத்துல வந்து படுத்து கிடக்கும். இது என்னது, ராபிட்டா இல்ல மனுஷனா ஒண்ணுமே தெரியல. சரி, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டு இருக்க நேரத்துல அதோட வயித்துல இருந்து பசிக்கிற சவுண்ட் வந்து கேக்குறத பார்த்தோட, சரி எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயும் நீ சவுண்ட் கொடுத்து என்ன வந்து கலாய்க்காத, ஏன்ட்ட வந்து கேரட் மட்டும் தான் இருக்கு, உனக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்கும் போது இப்ப வந்து சாலத்ரீன், நீ என்ன வந்து சாலினே எனக்கு கூப்பிடலாம், இப்ப வந்து நான் பிரின்சஸா உனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க போறேன். உண்மையிலேயே நான் பிரின்சஸ் கிடையாது, ஏற்கனவே என்னோட பிரின்சஸ் பதவி வந்து நான் ராஜினாமா பண்ணிட்டு தான் இப்ப நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, சரி நீ வந்து ஹியூமனோட லாங்குவேஜ் வந்து பேசுவியன்னு கேட்டோன்னே, நான் பேசுவேன்னு சொன்னோன்னே, சரி இப்போ நான் வந்து உன்கிட்ட ஒரு கொஞ்சம் கேஸ் கொஸ்டின் வந்து நான் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட், உன்னோட பேர் என்ன? ஃப்ரா. இப்போ நீ ஒரு மான்ஸ்டரா இல்ல நீ ஒரு ஹியூமனா ஃப்ரான்னு சொல்லிட்டு கேட்டோன, நான் மான்ஸ்டர் கிடையாது, நான் ஒரு ஹேர் ஃபோர்க்கு சொன்னோன, அப்படின்னா டெமி ஹியூமன் போல இருக்கு. சரி நீ என்ன, நீ இப்ப போட்டிருக்க இந்த அவுட்ஃபிட் வந்து எதுக்காக விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டோன, இது ஒரு ஃபேஷன், இது ஒரு ஸ்டைல் சொல்லிட்டு சொல்றது. வரவேற்கே
மாட்டாங்க. டெமி ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப ரஃப்பான ஒரு கிரியேச்சர். அந்த டெமி ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹியூமன் வடிவில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் தான். அந்த வகையில் பார்க்கும்போது டெமி ஹியூமன்ஸ் வந்து இந்த வில்லேஜோட ஒரு மோட்டல் எனிமிஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் ஃப்ராவை பார்க்கும்போது அந்த மாதிரி எனக்கு தெரியல, அவன் ரொம்ப நைஸாக தானே இருக்கா, எதுக்காக இந்த வில்லேஜுக்காரங்க எல்லாருமே வந்து டெமி ஹியூமன்ஸ் வந்து இந்த அளவுக்கு வெறுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் வந்து அவளோட பெட்டில் படுத்து தூக்கிட்டு இருக்கும்போது அவள் காலையில் எழுந்திரிச்சிட்டு இருப்பா, ஒரு மான்ஸ்டர் வந்துட்டு சொல்லிட்டு அந்த வில்லேஜர் எல்லாருமே வந்து பார்த்து கத்திட்டு இருக்க நேரம் மான்ஸ்டர் சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு மான்ஸ்டர் வந்து நின்றுட்டு இருக்கும். ஆனால் இது ஒரு ஆர்டினரி மான்ஸ்டர் கிடையாது, இது ஒரு ஓகர் சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்க நேரத்தில் அப்போ சாலி வந்து அது மான்ஸ்டர் சொல்லிட்டு தெரியாம அது பக்கத்தில் வந்து அவள் தன்னை மறந்து வந்து அது கிட்ட போயிட்டு இருக்கும்போது அவளோட கண்ணு வந்து சோப்பு கலரில் மாறிட்டு இருக்கும். அவளோட இதய துடிப்பு வந்து வேகமாக வந்து துடிச்சிட்டு இருக்க நேரத்தில் அவள் உடம்பு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹீட் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி வந்து அவளுக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்க நேரத்தில் அந்த வில்லேஜ் சீஃப் வந்து சாலியை வந்து நிப்பட்டதுக்காக தடுத்து ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவள் வந்து டைரெக்டாக வந்து அந்த மான்ஸ்டரோட பக்கத்தில் வந்து அதோட மாட்டிட்டு அவள் வந்து சுயநிலவுக்கு வர்ற நேரத்தில் நான் சாவ போறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ரா வந்து ஓடி வந்துட்டு அந்த மான்ஸ்டர் வந்து வெறும் காலையில் ஒரு அடி அடிச்சுட்டு ரெண்டாவது அடியில் வந்து மொத்தமாக வந்து அந்த மான்ஸ்டர் வந்து கொண்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் மலை மேலே இருந்து ஒரு நைட்ஸோட கேங் வந்து நின்றுட்டு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து என்னை காப்பாத்திட்டேன் நீ மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஃப்ராக் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இந்த மான்ஸ்டர் வந்து அதோட வெறும் காலால் அவ்வளோ பெரிய ஓகரை வந்து கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு வில்லேஜில் இருக்க நாங்கள் எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்க நேரத்தில் எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, ஃப்ரா தான் உங்களோட வில்லேஜை வந்து காப்பாற்றிருக்காங்க அந்த மான்ஸ்டர்ட்டு. அந்த வகையில் பார்க்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து ஃப்ராகை வந்து இந்த அளவுக்கு ஏசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் உடனே இந்த வில்லேஜில் வந்து வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே ஃப்ராக் வந்து ஓடி போய் அந்த வில்லேஜ் சீஃப் முன்னாடி நின்றுட்டு உங்களோட கேரட் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு, அதுலேயும் நீங்கள் பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்க நேரத்தில் அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தன் பார்த்துட்டு வில்லேஜ் சீஃப் எதுக்காக ஒரு டெமி ஹியூமனை வந்து நீங்கள் தப்பிக்க விடுறீங்க, உடனே அதை பிடிச்சி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அப்போ வில்லேஜ் சீஃப் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டெமி ஹியூமன் வந்து உங்ககிட்ட வந்து நன்றி சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட நின்றுட்டு இருக்க நேரத்தில் சாலியையும் ராவையும் வந்து வலுக்கட்டாயமாக வந்து சுற்றி வளைச்சிட்டு நான் வந்து நைட் ஸ்டாஃப் ரிங் டால்லேருந்து வந்துட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஈட்டி முனையில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கேப்சர் பண்ணி கிங்டம் ஆஃப் ரிங்டாலை வந்து ரிங்டாலோட ராயல் கேபிட்டலில் ஒரு ஜெயிலில் வந்து அவங்க ரெண்டு பேர் கையிலையும் வந்து விலங்கு போட்டு வந்து அடைச்சி வச்சுட்டு இருந்ததை பார்த்தோன்னே மன்னிச்சிருக்கேன், நீ வந்து ஒரு டெமி ஹியூமன் கூட சேர்ந்து ஆந்திராத நினச்சிதான் வந்து நீங்கள் தப்பான ஆள் சொல்லிட்டு நான் வந்து உங்களை கைது பண்ணேன்னு சொன்னேன். அப்போ உடனே இன்னொரு ஒரு டெமி ஹியூமன் வெறியனான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அவன் வந்து அந்த கதவை திறந்துட்டு என் பேர் வந்து ஹோத்ரான் கிரேட்டர், நான் இந்த ராயல் நைட்டோட ரெஜிமெண்டல் கமாண்டர், உங்க ரெண்டு பேரும் இப்போ நான் விடுதலை செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னோட என் பேர் சாலி, அந்த நிற்கிற அந்த டெமி ஹியூமன் பேர் வந்து ஃப்ரான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற எல்லாருமே வந்து டெமி ஹியூமனை வந்து இந்த அளவுக்கு வெறுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல, அதுலயும் ஒரு டெமி ஹியூமன் கூட வந்தது தப்பா, எனக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க நேரத்தில் டெமி ஹியூமன் கூட யார் வந்தாலும் சரி நாங்க அரெஸ்ட் பண்ணதான் செய்வோம், ஏன்னா ஏற்கனவே நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உன்னை காப்பாத்ததுக்காக வெறும் காலால ஓகர் மான்ஸ்டர் வந்து அவன் கொன்னது எல்லாத்தையும் நான் வந்து வழியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன், உண்மையை பார்த்தா அவன் வந்து உன்னை வந்து காப்பாத்ததுக்காக அவன் தனியா இருந்து சண்டை போட்ட எல்லாத்தையும் நான் பார்க்க தான் செஞ்சேன், அதுலயும் முக்கியமா அந்த வில்லேஜ் சீஃப்ட போய் சொன்னதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் சொல்லிட்டு நீ என்னதான் வந்து ஒரு டெமி ஹியூமனா இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்டுக்காக நீ வந்து இந்த அளவுக்கு உருகி வேலை பார்க்கறத நினைச்சா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு டெமி ஹியூமன் இல்ல இல்ல சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்டா மாறிட்டு இருக்கிறத பார்த்தோட அதுக்குள்ள நீங்க ஃப்ரெண்டா மாறிட்டீங்களான்னு சொல்லிட்டு சாலி பார்த்துட்டு இருக்கும்போது சரி இப்போ உங்களை வந்து நீங்க ரெண்டு பேருமே இன்னசென்ட் டேவ்லாம் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இனி நீங்க வந்து கிளம்பலாம் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க நேரத்துல நாங்க ஒரு இன்னசென்ட் டிராவலர்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எங்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம ஒரு ப்ரூட்டலா இன்டிகிரேஷன் பண்ணி எங்களை வந்து நீ ரொம்ப கொடுமைப்படுத்திட்ட, அதனால நாங்க மட்டும் இங்க நடந்த எல்லாத்தையும் போய் வெளியே சொன்னா உனக்கு என்ன நடக்கும்னு உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரீயானோட பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல அமைதியா பேசிருந்தீங்க நீங்க ஃப்ரீயா நீங்க ரொம்ப சேஃப் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே வந்து உங்களோட டிமாண்டை வந்து எனக்கு வச்சிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல இன்னைக்கு உள்ள லஞ்சை வந்து உங்களுக்கு நான் வாங்கி தரேன், அதுக்காக ஓசியில தான் உங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் மட்டும் என்ன நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த கடை வீதியில வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல மீன் விற்கிற ஒருத்தன் வந்து கோத்ரோன் இங்க பாரு உனக்காக நான் ஒரு ஆக்டோபஸ் வந்து நான் வச்சிருக்கேன், உனக்காக இதை நான் வந்து குறைஞ்ச ரேட்ல வந்து நான் கொடுக்கன்னு சொன்னோட அந்த ஆக்டோபஸ் பார்த்தோட அப்போ சாலியோட மனசுக்குள்ள வந்து டபுள் மீனிங்க வந்து எண்ணங்கள் வந்து அதிகமா ஓடிட்டு இருக்க நேரத்துல அவன் அதை பார்த்து பயந்துட்டு இருக்கிறத பார்த்தோட எனக்கு இன்னைக்கு வேண்டாம் ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் கெஸ்டோட வந்திருக்கேன் அப்புறமாட்டி வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பையங்க வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அட்டக்கத்தியை பயன்படுத்திட்டு வந்துட்டு ஹோத்ரோன் நீங்க வந்து இன்னைக்கு என் கூட
ட்ரைனிங் பண்ணணும் ஆசைப்பட்டீங்களா, எங்க கூட வந்து பேரிங் பண்ணதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு பையன் பார்த்துட்டு இது உங்களோட லவ்வரா பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு, அதுலயும் அவளோட நாக்கஸ் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ரசிச்சுட்டு ஒன்னும் இவனோட கேர்ள்ஃபிரெண்டோ இல்ல லவ்வரோ யாருமே கிடையாது, அதுலயும் உங்களே மாதிரி ஒரு பிஞ்சிலே நஞ்சான பசங்களை வந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்துல அப்போ அங்க இருக்க கேரட்டை பார்த்தோன்னு ராவோட மனசு அந்த கேரட் மேல போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா ஹோத்ரோ ப்ளீஸ் எங்களுக்காக ஏதாச்சும் வாங்கி தர முடியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டோன்னா அதே நேரத்துல அவனும் வந்து ஓகே நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்க நேரத்துல ஒரு ரெண்டு ஓகர் மான்ஸ்டர் வந்து அந்த கேசலுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும். அதுல வந்து ஹை ஓகரா இருக்கிற ஈஸ்ட சேர்ந்த மெக்கின் சொல்றவன் வந்து நின்றுட்டு செட் நல்லா நினைச்சு பாத்துக்கோ கிஷின் வந்து நம்ம ரெண்டு பேரையும் வந்து சோடி சேர்த்தது வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் சொன்னோட வால்கிரஸ் ஓகர் ஆஃப் த நார்த் சேர்ந்த செத் பார்த்துட்டு நீ அதை திருப்பி திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்தான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டு கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட வலது கண்ணை வந்து திறந்துட்டு அதுல இருந்து ஒரு விதமான பவரை யூஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல அந்த ரெண்டு பசங்களும் அவங்களோட அந்த அட்டகத்தியை பயன்படுத்தி விளையாடிட்டு அங்க வந்து போயிட்டு இருக்கும் போது என்ன இது ஒரு ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சவுண்டு கேட்கறதுன்னு சொல்லிட்டு சாலி வந்து அப்படி அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஏத்தாப்புல இருந்த அந்த கேசில் இருக்கிற எல்லாமே வந்து மொத்தமா வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பவரால மொத்தமா வந்து வெடிச்சு சிதறிட்டு இருக்க நேரத்துல ஏற்கனவே அந்த பசங்க வச்சிருந்த அந்த அட்டகத்தி மொத்தமா வெடிச்சு சுக்கு நூற மாறிட்டு இருக்கும். அவ கண்ணு முன்னாடி அந்த அளவுக்கு பயங்கரம் நடக்கிறத பார்த்தோட நீ இந்த அளவுக்கு குள்ளமா மாறி என்ன வந்து நீ சிரிப்பு சிரிப்பா உண்டாக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோட நான் என்ன செய்ய என்னோட கேனனை வந்து நான் யூஸ் பண்ணா என்னோட பவர் டக்குன்னு வந்து என்னோட உடம்பு வந்து ஒரு குட்டியை மாறிடும், சீக்கிரம் போய் உன்னோட வேலையை வந்து முடிச்சுட்டு வானா அது வரைக்கும் நான் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னோட அதே மாதிரியே அந்த வாழை மொத்தமா உடச்சிட்டு அந்த வால்ரஸ் மான்ஸ்டர் வந்து உள்ள வந்துட்டு இருக்க நேரத்துல அது பாக்குறதுக்கே வந்து இந்த அட்டாக்க டைட்டன்ல வந்து டைட்டன்ஸ் வந்து வாழை உடச்சிட்டு அங்க இருக்கிற மக்களை வந்து கொல்ல வந்துருக்கிற மாதிரியே வந்து அந்த சீனை வந்து காட்டிட்டு இருப்பான். அப்போ ஒரு நாலு சோல்ஜர் வந்து அந்த செத் மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்க நேரத்துல அப்ப அந்த செத் மான்ஸ்டர் வந்து ரெண்டு கையை பயன்படுத்தி ஓங்கி ஒரு அடி அடிக்கும். அப்போ ஒருத்தனோட மேல் உடம்பு மொத்தமா வந்து வெடித்து சிதறிட்டு இருக்கும், இன்னொரு ரெண்டு பேரை வந்து ஓங்கி ஒரு அடி அடிக்கும் போது அவங்களோட மேல் உடம்பு உடஞ்சி மொத்தமா வந்து செத்துட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொருத்த வந்து அங்க வந்து தப்பிச்சு போறதை பார்த்தா உடனே நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து குத்து அவன் மொத்தமா வெடிச்சு ரத்த வெள்ளத்துல வந்து செத்துட்டு இருக்க நேரத்துல சாலி வந்து அந்த செத் மான்ஸ்டர் நோக்கி வந்து போயிட்டு இருக்க நேரத்துல சாலி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நம்ம உடனே இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் சொல்லிட்டு சாலியை வந்து கோத்ரவன் வந்து தடுத்துட்டு இருக்க நேரத்துல அப்போ சாலியை வந்து காப்பாத்துறதுக்காக ரா வந்து திருப்பி வந்து அதோட வெறுங்கால பயன்படுத்தி அந்த செத் மான்ஸ்டரோட மூஞ்சில வந்து மிதிச்சுட்டு இருக்கும். ஆனா இந்த வாட்டி அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஒரு கீரல் கூட விழுந்திருக்காது, ரொம்ப பவர்ஃபுல்லா நின்றுட்டு டெமி ஹியூமன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு இதை நினைச்சாலே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். உடனே வந்து சாலிக்கு வந்து அவளோட சுயநலம் வந்து திருப்பி வந்துட்டு இருக்க நேரத்துல ரா உடனே பார்த்துட்டு சாலி உடனே இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு வேகமா இங்க இருந்து ரொம்ப தூரம் ஓடிடு சொல்லிட்டு இருக்க நேரத்துல அப்போ ஹோத்ரோட வந்து சாலியை கூட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு டெமி ஹியூமன் வந்து ஹியூமனுக்கு வந்து வேலை செஞ்சு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன் சொல்லிட்டு கேட்டோன்னே இது வந்து கேரட்டோட டெப்ரா வந்து கண்டிப்பா வந்து சாலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தீருவான்னு சொல்லிட்டு சண்டை போட தயாராயிட்டு இருக்க நேரத்துல அந்த செட் மான்ஸ்டர் உடனே பார்த்துட்டு உன்னோட ஸ்பிரிட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு என் பேர் வந்து செட் நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்க உன்னோட பேர் என்னன்னு கேட்டோன்னே என் பேர் ஃப்ரான் சொல்லிட்டு இருக்கும்போது ஹோத்ரான் வந்து அங்க இருக்க இடிபாடுல வந்து சிக்கிற எல்லா மக்களையும் வந்து அந்த இடத்துல இருந்து அகட்டிட்டு இருக்க நேரத்துல உடனே வந்து ஒரு சோல்ஜர் வந்து பார்த்துட்டு சார் நாங்க இருக்கிற எல்லாரையும் வந்து நான் வந்து வெளியேற்றிட்டேன் சொன்னோன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றினக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுவோம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் திரும்பி பார்த்துட்டு இருவா சாலி அங்க இருக்க மாட்டான் சாலி எங்க போனான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க நேரத்துல ஃப்ரா வந்து அவன் கையில வச்சுட்டு ஒரு சுத்தியலை பயன்படுத்தி அந்த செத் மான்ஸ்டர் வந்து தாக்கிட்டு இருக்க நேரத்துல ஆனா நீ நல்லா தான் அட்டாக் பண்ற ஆனா அது எனக்கு வந்து ஒரு கிச்சு கிச்சு மூட்டை மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்னோட பவரை உனக்கு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த செத் மான்ஸ்டர் வந்து பஞ்ச் வச்சு தாக்க போயிட்டு இருக்கான் டாச் பண்ணிட்டு ஆனா ரெண்டாவது வாட்டி அவளை வந்து கேப்சர் பண்ணிட்டு இப்போ வந்து உன்னை வந்து கொல்றதை நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதனால அந்த ஹியூமனை மொத்தமா வந்து நீ வந்து புறக்கணிச்சுட்டு நீ அந்த மலை பகுதியில வந்துரு உன்னை நான் வந்து சேர்த்துக்கிறேன் அது போக உன்னை நான் உயிரோடையே விட்டுறேன்னு சொன்னானே சாலி வந்து ஃப்ராவை வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்க்கவே இல்லை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்தா அதனால ஃப்ரா வந்து சாலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தீருவான்னு சொல்லிட்டு அந்த சுத்தியில வச்சு அதோட கையில அடிக்கிறத பார்த்தோட சரி நீ சாவதுக்கு தயாராகும் சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு அவ கொல்ல போயிட்டு இருக்க நேரத்துல சாலி வந்து அந்த மான்ஸ்டர் கிட்ட ஓடி வந்துட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிரு சாலி நான் உனக்கு வந்து குட் பை சொல்றதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு ஃப்ரா வந்து கிவ் அப் பண்ண தயாராகிட்டு இருக்க நேரத்தால் மாதிரி தேவை இல்லாம கிவ் அப் பண்ணாதான் சொல்லிட்டு சாலி கத்துறத பார்த்தோட மனசுல வந்து ஒரு தைரியம் வந்து திருப்பியும் வந்து அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த மான்ஸ்டர் வந்து ஓங்கி ஒரு குத்து குத்து ரா வந்து மொத்தமா அடிபட்டு கீழே விழுந்துருக்கிறத பார்த்தோட நீ தானே அந்த ஹியூமன் ஒரு ஹேர் ஃபோக் வந்து உனக்கு வந்து உன்னை காப்பாத்துற சொன்னது இப்ப வந்து உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வந்து நான் கல்லறைக்கு வந்து அனுப்பதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே இங்க இருந்து போயிரு சாலின்னு சொல்லிட்டு ஃப்ரா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சாலிக்கு திருப்பியும் வந்து அந்த வினோதமான ஃபீலிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும், அவளோட கண்ணு வந்து சோப்புகள் எல்லாம் மாறிட்டு இருக்கும், அவன் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இது
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு இருக்க நேரத்துல அப்போ ஒரு கதையை வந்து காட்டிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல வந்து ஒரு வயசான ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. தாத்தா வந்து மலையில போய் வேட்டையாட போயிருந்தாரு. அப்ப அந்த பாட்டி வந்து அவங்களோட துணி எல்லாத்தையும் துவைக்கிறதுக்காக ஆத்து பக்கத்துல வந்து போயிருந்தாங்க. ஒரு ஓகரை வந்து அவர் அந்த தாத்தா மொத்தம் வந்து வேட்டையாடினாரு. அதனால அந்த தாத்தாவை இங்க இருக்க எல்லாருமே வந்து பீச் பாய் சொல்லிட்டு தொலை தொடங்கிட்டாங்க. அதாவது நீங்க ஏற்கனவே வந்து இந்த மொமத்தோரம் சொல்லிட்டு ஒரு கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த சின்சேனு டோரைமானு இந்த மாதிரி சீரீஸ் எல்லாத்தையும் பார்த்திருந்தா இந்த மொமத்தோரம் சொல்ற கதையை வந்து அதிகமா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த மொமத்தோரம் கதையை வந்து அந்த சீரீஸ்ல வந்து கண்டிப்பா வந்து காட்டிட்டே இருப்பான். ஆனா அந்த சீரீஸ்ல வந்து அந்த காமெடியா தான் காட்டிட்டு இருப்பான். இந்த பீச் பாய் ரிவர்சைட பொறுத்த வரைக்கும் மொமத்தோரம் சொல்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வேட்டக்காரன். அவன் வந்து ஓகர்ஸையும் மான்ஸ்டர்ஸும் மட்டும் வேட்டையாடு பயங்கரமான ஒரு வேட்டக்காரன் சொல்லிட்டு இருக்க நேரத்துல அப்ப அந்த மான்ஸ்டர் வந்து ஒரு பவர்ஃபுல் பவரை பயன்படுத்தி அவளை வந்து சாலி வந்து தாக்க வந்துட்டு இருக்கும். சாலி வந்து சாதாரணமா அவளோட சுவாட பயன்படுத்தி அதோட வலது கையை வந்து துண்டாக்கிட்டு நின்றுட்டு இருக்க நேரத்துல இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்துல வந்து மலையில இருந்த மாதிரியே ஆத்து பக்கத்திலயே ஒரு மொமத்தோர் வந்து அங்க வந்தான். அந்த மொமத்தோர் வேற யாரும் கிடையாது, நான் தான் சொல்லிட்டு சாலி வந்து பாக்கிறதுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்ஸோட வந்து அந்த மான்ஸ்டர் வந்து கொள்ளதுக்கு வந்து வெறி பிடிச்சது மாதிரி வந்து நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.